सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः भागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते <coughs> हृदये संवितम् प्रसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटि तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसुर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम परम धीमहि इति सायंतनीम संध्याम असुरा प्रमदायती प्रलोभयती जगृहु मत्वा मूढ़ती स्त्रि प्रहस्य भाव गंभीर जिघ्रंत्या आत्मात्मना कांत्या ससर्ज भगवान गंधर्व अप्सरसा गणा विससर्ज तनुमता वै ज्योत्स्ना कामती प्रिया ते एव விஸ்வாவசு ச திருஷோ மைத்ரேயர் வந்து சிருஷ்டியனுடைய கிரமத்தை சொல்லிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு கணங்களையும் எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணார் பிரம்மா அந்தந்த மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்தந்த கணங்களை சிருஷ்டி பண்ணார் இது எதுக்குன்னா நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் பல பல பேர் வந்து ஒரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றச்சையும் ஒரு ஒன்னுத்துல அவ வந்து ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கறச்சையும் நமக்கு வந்து என்னங்கிறது புரியறதுக்காக இது அவளை சிருஷ்டி பண்ணும் பொழுது பகவான் அந்த ஒரு மனோநிலையில இருந்திருப்பாரா இருக்கும் அதனால வந்து இந்த கணங்கள் இப்படி இருக்கா அவளுக்கு உண்டான உகந்ததான ஒரு ஒரு மனோபாவங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம வந்து சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின்லயே ஏன் ஏங்கிற கொஸ்டின்லயே நம்ம வந்து மூழ்கி போயிடுறோம் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு இந்த மாதிரி பலவிதமான சிருஷ்டிகள் இருக்கு இவ்வுலகத்துலங்கிறத காமிச்சுண்டு வர சுகர் மைத்ரேயர் எப்படி காமிச்சாருங்கிறத சுகர் வந்து பரீட்சத்து சொல்லிட்டு வர்றது தானே அதுல சிருஷ்டுவா பூத பிசாச்சாம் பகவான் ஆத்ம தந்திரினா தந்திராங்கிறது வந்து தந்திரி தட் இஸ் ஆலசியம் அவருடைய சோம்பேறித்தனமுங்கிற ஒரு மனோபாவத்தை எடுத்துட்டு இந்த பூத பிசாச்ச கணங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு அவர்கள் வந்து அஹ் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் தலையை விரித்து கொண்டு இருப்பதை பார்த்து விட்டு கண்ணம் ஓடிண்டார் ஒவ்வொருத்தரையும் சிருஷ்டி பண்ணிட்டு அந்த மனோபாவத்தை விடும் பொழுது அந்த மனோபாவம் சில குணங்களாக மாறுகிறது அல்ல அல்லது சில நேச்சர்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களாக மாறுறது அதுதான் இங்கே பிரக்ரிய பார்த்துட்டு வரோம் நம்ம அடுத்தது அதுல அந்த எந்த வச்சுண்டு எந்த ஒரு மனோபாவத்தை வச்சுண்டு இந்த பூத பிசாச்சங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாரோ அத விடும் பொழுது என்னவா மாறித்து அது எப்படி மனுஷால நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத வந்து இங்க அஹ் மனுஷான மனுஷானா பூதங்கள்ல பூத அஹ் அதே அந்த குணங்களை வந்து மனுஷால்கிட்டயும் நம்ம பாக்குறோம் அதுதான் சோ ஜகுஹூ தத் விசிஷ்டாம் தாம் जृम्भणाख्यं तनुं प्रभोहो निद्रां इन्द्रियविक्लेदो यया भूतेषु दृश्यते येन उच्छिष्टान दर्शयन्ति तम उन्मादं precakshante प्रचक्षते आ दर्शयन्ति द ओके <coughs> दर्शयन्ति उन्मादः ए, ए जग्रहु तत्विश्रष्टाम् ताम तनुं प्रभोहो ताम तनुं அப்பொழுது அவரால் விடப்பட்ட தேன விசிருஷ்டம் பிரபோஹோ பிரம்மாவினுடைய தாம் ஜிரும்பனாக்கியாம் தனும் ஜிரும்பண அதாவது ஜிரும்பணம்னா வந்து கொட்டாவின்னு அர்த்தம் அந்த விடுறதுங்கிற அந்த ஒரு சரீரம் இருக்கே அந்த தனுவை ஜக்ருகு ஏற்றுக்கொண்டார்கள் எந்த ஒரு யயா எந்த ஒரு ஜிரும்பனா அப்படிங்கிறதுனால கொட்டாவிங்கிறது நமக்கு என்ன அதனுடைய ஒரு இண்டிகேஷன் என்ன அப்படின்னா பூத்தேஷு இந்திரிய விக்ளவகா திருஷ்யத்தை எயா நித்ராம் இந்திரிய விக்ளவகாச்ச திருஷ்யத்தை யயா பூதேஷு எதனால் பூதங்களின் இடத்தில் இந்த நித்ராங்கிறத வந்து அடுத்தல என்னோட கனெக்ட் பண்ணிக்கணும் யா எந்த ஒரு ஜிரும்பனையா எந்த ஒரு கொட்டாவினால நமக்கு வந்து இந்திரிய விக்லேதா பூதேஷு திருஷ்யத்தே இந்திரியானாம் விக்லேதா சிராவகா சிராவகான்னு இந்த இடத்துல வந்து இந்திரியங்களுடைய ஒரு ஒரு சோர்வுன்னு எடுத்துக்கணும் விக்லேதான்னு நமக்கு சோர்வு இருக்கும் பொழுது அந்த கொட்டாவைங்கிறது தான் நமக்கு அந்த சோர்வை காண்பிக்கிறது இதுக்கு மேல நம்மளால வந்து ஒரு என்ன சொல்றது வி பிகம் வெரி ஃபட்டீக்டு வித் அரௌண்ட் அஸ் அதுதான் அந்த விக்லேதஹா ரொம்ப ஒரு இந்திரியங்களினுடைய பார்க்க முடியாத ஒரு ஒரு ரொம்ப ஒரு சோர்வு வரும் பொழுது அது எதனால ஏற்படுறதுன்னா இந்த கொட்டாவினால அல்லது உடம்புல மனசுல ஒரு சோர்வு இருக்கணும் அதனால இந்த கொட்டாவி விடுறது வரும் பொழுது இந்த இந்திரியங்கள் அட்டாக் பண்றது சி மனசுதானே இந்திரியங்கள் பார்க்கக்கூடியது மனசு வந்து இந்திரியங்களோட அட்டாச் ஆனாதான் உங்களுக்கு மேல இந்திரியங்கள் விஷயங்களோட அட்டாச் ஆகி அந்த விஷயங்களுடைய சோர்வு ஏற்பட்ட உடனேயே இந்த ஜிரும்பனா கொட்டாவிங்கிறது ஏற்படுறது கொட்டாவி வரும் பொழுது நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் மெதுவா இட் டைஸ் டவுன் ஸ்லோலி அந்த பேட்டரி பவர் அதுக்கு வந்து கம்மி ஆயிண்டே ஆக ஆரம்பிச்சு விடுறது ஒரு கொட்டாவினால இந்திரிய விக்லேதா பூதேஷு திருஷ்யத்தை அந்த கணங்களின் இடத்தில் பிராணிகளின் இடத்தில் ஒரு அஹ் இந்திரிய விக்லேதம் இந்திரியங்களினுடைய ஒரு சோர்வுங்கிறது தெரியறதோ இந்த சோர்வு என்ன பண்றது அப்படின்னா ஏன எந்த இந்திரிய விக்லவத்தினால் நி நி அஹ் உச்சிஷ்டானு தம் உன்மாதம் பிரச்சதை அல்லது இங்க வந்து இந்த நித்ராங்கிறத வந்து இந்திரிய விக்ல விக்ளேதா திருஷ்யதே தாம் நித்ராம் பிரச்சதைன்னு கனெக்ட் பண்ணிக்கணும் ஆஹ் இப்படிதான் ஒருத்தர் கனெக்ட் பண்றார் ஒரு நிமிஷம் திருப்பியும் அத அன்மைப்படுத்துறேன் ஏன்னா கொஞ்சம் சரியா இல்ல இந்த இடத்துல அதனால பிரபோ தத் பிரபுவனால் விடப்பட்ட தாம் அந்த பிரபு ஒரு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பூதங்கள் எல்லாருமே அப்போ யயா எந்த இந்த ஜிரம்பனத்தினால அதாவது அந்த கொட்டாவினால இந்திரிய விக்லேதா பூதேஷு திருஷ்யத்தே இந்திரியங்களினுடைய சோர்வானது பூதங்களினிடத்தில் தெரிகிறதோ அதை தாம் நித்ராம் பிரச்சதேன்னு கரெக்ட் பண்ணிக்கணும் அதை என்று கூறுகிறார்கள் இங்க நமக்கு நான் வேற எதையோ பாத்துன்றது தாம் நித்ராம் பிரச்சக்ஷத்தை அடுத்தது இந்த இந்திரிய விக்லேதம்ங்கிறத என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஏன விக்ரிய இந்திரிய விக்லேதேன ஹேத்துனா உச்சிஷ்டான்னு சதா தர்ஷயந்தி பிராந்தான் குருவந்தி தம் பூதாதிகணம் உன்மாதம் பிரச்சதே இந்த இந்திரிய விக்லேதம் இருக்கே அதாவது இந்திரியங்களினுடைய சோர்வுனால தீண்டப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் ஒரு ஒரு உன்மாதம்னு சொல்றோம் நம்ம அந்த அதாவது தர்ஷயந்தினா பிராந்த தனாக ஆக்குகிறது ஒரு சோர்வு வரும் பொழுது நம்ம ஸ்லோலி வி லூஸ் அவர் பெர்ஸ்பெக்டிவ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த தூக்கம் வரும் சமயத்துல தூக்கம் என்னமோ ஒன்பதரை மணிக்கு வரும் ஆனா அந்த ஏழரை மணில இருந்தே இந்த சாமி ஆடுறதுன்னு போ அதுதான் அந்த டயத்தை வந்து இங்க சொல்றாரு இந்திரிய விக்லேதகான்னு இந்திரியங்கள் காலங்கார்த்தால இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஷார்ப்னஸ் அதுகளுக்கு இருக்காது ராத்திரி வேலையில ஸ்லோவா அது குறைஞ்சுட்டே வரும் ஏன உச்சிஷ்டான் உச்சிஷ்டான் ஸ்பிருஷ்டான் அர்த்தம் தொடப்பட்டவைகளாக இருப்பவர்கள் தர்ஷயந்தி இந்த அதாவது பிராந்தமாக ஆக்குகிறது தர்ஷயந்தின்னா உங்களுக்கு வந்து பிராந்தனாக செய்கின்றது எவர்களால் தொடப்பட்டவர்களை பிராந்தனாக செய்கிறதோ இந்திரிய விக்லேதம்ங்கிறது தம் உன்மாதம் பிரச்சக்ஷதே ஆதைதா உன்மாதம்னு சொல்றோம் உன்மாதம்னா கொஞ்சம் ஒரு மோகம் அல்லது ஒரு பைத்தியம்னு சொல்ல முடியாது இட் இஸ் மோர் லைக் ஒரு என்ன சொல்றது டிஸ்டிங்ஷன் இல்லாத நமக்கு வந்து சில சமயம் அந்த சமயத்துல ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் கம்மி ஆயிடுது அதுதான் உன்மாதம் ஆயிடுது சோர்வு மயக்கம் மயக்கம்னு எடுத்துக்கலாம் விக்லேதஹவ சோர்வுனு எடுத்துட்டோம்னா உன்மாதம் மயக்கம்னு எடுத்துக்கலாம் தர்ஷந்தி என்ன மேடம் தர்ஷி பிராந்தனாக ஆக்குகிறதுங்கிறார் பிராந்தானு குருவந்திங்கிறார் தொடப்பட்டவர்களை அந்த சோர்வு என்ன பண்றதுன்னா பிராந்தனாக ஆக்குகிறது ஆகையினால அத வந்து மயக்கம்னு சொல்றோம் பிராந்தகானு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆயிடுறது இல்லையோ நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கம்மி ஆயிடுறது இல்லையோ அந்த சமயத்துல எதை பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாது சில சமயம் இந்த மருந்தை சாப்டோமா சாப்பிடலையான்னு ஒரு டவுட் வந்துரும் அந்த சமயத்துல ஷார்ப்பா இல்லாததுனாலதானே அதெல்லாம் வருது அதுதான் இந்த பிராந்தனா ஆக்கறதுன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல நம்மளை கொண்டு போய் விட்டுறது அந்த தூக்க கலக்கம் மாதிரி தத் விஸ்ரிஷ்டாம் தாம் லிரும்பணாக்கியாம் தனும் பிரபோகோ நித்ராம் இந்திரிய விக்லேதா யயா பூத்தேஷு ஏன உச்சிஷ்டான்னு தர்சயந்தி தம் உன்மாதம் பிரச்சதை சோ இதுல ஜிம்பணாங்கிறதுனால நமக்கு இந்திரியங்களுடைய சோர்வு ஏற்படுறது அந்த இந்திரியங்களுடைய தூக்கம்னு சொல்றோம் ஒருவேளை அந்த இந்திரியனுடைய சோர்வுனால தீண்டப்பட்டவர்களாக இருந்து அவர்களுக்கு வந்து ஒரு மயக்கம் ஏற்பட்டுருதுன்னா அந்த சமயத்துல உன்மாதகான்னு அதை பிரிச்சு சொல்றோம் தூக்கம்ங்கிறது நேரம் நம்ம தூங்கி போயிடுவோம் ஆனா அந்த தூக்க நிலையில ஒரு 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 மயக்கத்துல இருக்கிறச்சே அத வந்து உண்மாதகான்னு சொல்றோம் ஆஹ் ஒரு மாதிரி வந்து இன்னும் ரொம்ப மோசமாயிடுமே பாக்கிறேன் வேற ஒண்ணும் இந்த லிட்ரலி நமக்கு வந்து ஷார்ப்னஸ் இல்லாம இருக்கிற அந்த சமயத்தை சொல்றோம் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி அஹ் இந்திரிய சோர்வு வந்ததுக்கு அப்புறம் தூங்கி வழிமே ஆஹ் அந்த அந்த சமயம் அத சொல்றது அஹ் அடுத்தது ஒரு ஊர்ஜஸ்வந்தம் மன்யமானகா ஆத்மானம் பகவான் அஜகா சாத்தியான் கணான் பிரபு சோ ஊர்ஜஸ்வந்தம் மன்யமானஹா ஆத்மானம் பகவான் அஜகா பிரபு ஆஹ் அவர் என்ன பண்றாருன்னா தன்னை பத்தி வந்து ஊர்ஜஸ்வந்தம் மன்னியமானஹா தன்னை வசத்தியாக நினைத்து கொண்டு தான் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்னு அஹ் நினைச்சுண்டு அதாவது ஊர்ஜஸ்வான்னா ரொம்ப ஒரு ஆஹ் பலத்தோட இருக்கக்கூடியவராக ஆத்மானம் தன்னை தானே நினைத்து கொண்டு சாத்தியானு கணானு பித்ருகணானு பரோக்ஷேண அசிரிஜது பரோக்ஷேண மறைந்திருந்தவாறு கணங்களையும் பித்ருகணங்களையும் அவர் சிருஷ்டி செய்தார் சாத்தியர்கள்னு டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சித்தர்கள்ங்கிறது இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சித்த சாத்திய சாரண கந்தர்வ இந்த மாதிரி பல கணங்களை அவர் சிருஷ்டி பண்றார் சாத்தியங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள் பித்ரு கணங்கள் நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் சொல்றோம் சோ பித்திருகணங்களையும் சாத்தியானு கணான் சாத்தியர்கள் எனும் கணத்தையும் கணங்களையும் பிரபு அசிரிஜது எப்படி அசிரிஜது தன்னைத்தானே ஆத்மானம் தன்னைத்தானே ஊர்ஜஸ்வந்தம் பலவானாக நினைத்து கொண்டு பரோக்ஷேன கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும்படியாக பிரபு பகவான் அஜகா அஜகா பிறப்பற்றவராக இருக்கும் அந்த பிரம்மா சிருஷ்டி செய்தார் அசுஜது தம் ஆத்ம சர்க்கம் தம் காயம் பிதரகா இந்த இடத்துல ஆஹ் பரோக்ஷேன அதிர்ஷ்ய ரூபேண அப்படிங்கிறார் பார்க்க முடியாத ஒரு ரூபத்தை கொண்டு தே ஆத்மசர்க்கம் காயம் பிதர பிரபேதிரே பிரதிபேதிரே சாத்தியபிய பித்ருபிய கவையோ எத் விதன்வதே தே அந்த யாரெல்லாம் அந்த சாத்திய கணங்களும் அந்த பித்திருகணங்களையும் சிருஷ்டி செய்தாரோ இல்லையோ தே அந்த சாத்தியர்கள் ஆத்மசர்க்கம் தம் காயம் பிதரஹ் தே பிதரஹ தேங்கிறது சாத்தியர்கள் பிதரகாங்கிறது தனியா எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு கணங்களை சிருஷ்டி பண்ணார் அப்படி எடுத்துக்கணும் சோ தே அந்த சாத்தியர்களும் பிதரகா பித்திருக்களும் தம் அந்த ஆத்ம சர்க்கம் காயம் தன்னை சிருஷ்டி செய்த அந்த காயம் சரீரத்தை பிரதிபேதிரே ஏற்றுக்கொண்டார்கள் அதை வந்து அதை எடுத்துட்டு அவ என்ன பண்ணா ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப எப்படி அசுரர்கள் வந்து அந்த சாயந்தனி சந்தியாங்கிற ஒரு உருவத்தை எடுத்துட்டு தான் அவர் சிருஷ்டி பண்ணார் அதனால அதை அவ எடுத்துட்டா அதாவது அந்த சமயத்துல அவ பலமா இருக்காங்கிற மாதிரி சோ இந்த பித்திருக்களும் சாத்தியர்களும் யாருக்கும் தெரியாத அதிர்ஷ்ட ரூபமாகவே இருக்கா எந்த பித்திருக்களும் சரி சாத்திய கணங்களும் சரி நேரம் வந்து நின்னு பார்த்தது கிடையாது சித்தர்கள்லாம் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு சமயத்துல பார்த்திருக்கலாம் ஆனா ஸ்பித்துக்களை யாரும் வந்து நேரடியாக வந்து நின்று பார்க்கல அது அது வந்து ரொம்ப ரேரா ஏதாவது ஒரு கதைகள்லதான் ஒரு ரெண்டு கதைகள்ல நேர வந்து வாங்கிண்டாங்கிற மாதிரி இருக்குமா இருக்கும் அதெல்லாம் வெரி ஸ்பெஷல் ஆனா பொதுவாக சாத்தியர்களையும் ஸ்பித்ருக்களையும் சிருஷ்டி பண்ணும்போது தன்னுடைய அந்த சரீரம் இருக்கே ஆத்ம சர்க்கம் தன்னை தா தன்னை சிருஷ்டி செய்த அந்த காயம் சரீரத்தை சர்க்கன இங்க சிருஷ்டின்னு அர்த்தம் சோ ஆத்ம சர்க்கம் தன்னுடைய சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தம் காயம் அந்த சரீரத்தை பிரதிபேதிரே அடைந்தார்கள் எது எந்த ஒரு சரீரமானது அஹ் அதாவது எதுங்கிறச்சி ஏன காரியேன சம்பிரதானத்துவ நிமித்தேன அதை கொடுத்ததனால் அதை கொடுத்ததுனால் கவையஹா கர்ம கோவிதாக சாத்தியப்பியா பித்திருப்பியகாச்சராம் ஹவ்யம் கவ்யம் இதெல்லாத்தையும் கொடுக்கிறார் அதாவது பரோட்சமாக அவர்களுக்கு இந்த பிரம்மா என்ன பண்ணாருன்னா பிரம்மா முதல்ல சாத்தியர்களையும் பித்ருக்களையும் சிருஷ்டி பண்ணிடுறாரு பண்ணும்பொது அவர் வந்து அதிர்ஷ்ட ரூபமாக அதாவது யாருக்குமே தென்படாத ஒரு உருவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மறைந்திருந்து இவர்களை சிருஷ்டி பண்ணதுனால அந்த மறையிறது பரோட்சமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட அவளுக்கு கொடுக்கிறார் அந்த ஒரு தன்மை அவளுக்கு இருக்கு அதனாலதான் நம்ம பார்ப்பதில்லை எந்த ஒரு சரீரத்தை அவ ஏற்றுக்கொண்டதுனால எது எதுங்கிறச்சே ஏன காரியன எந்த எதனால் எந்த ஒரு ஒரு அந்த பரோட்சமாக அதிர்ஷ்ட ரூபமாக இருக்கக்கூடிய சரீரத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இப்ப நம்ம என்ன பண்றோம் கவையகா கவையகான்னா கர்ம கோவிதாகு அர்த்தம் நம்பங்கிறது இல்ல அதாவது கர்மாக்களை சிரத்தையாக செய்யக்கூடிய சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள்னு அர்த்தம் சோ கர்ம கோவிதா கவையஹ கவிஹின்னு பல அர்த்தங்கள் இருக்கு கவிகின சுக்ரன் அர்த்தம் சுக்கராச்சாரிய கவின் அர்த்தம் இவரை வந்து கணபதிய வந்து கவினாம் கவிம் கவினாம் க அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அவரை அதே போல அவர் வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் புதஹா இத்தியர்த்தக எந்த இடத்துலயுமே கவிகினாலே உங்களுக்கு வந்து புத்திசாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல கர்மாவை பத்தி நன்கு அறிந்தவர்களாக இருப்பவர்கள்ங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் கவிகிங்கிறதுக்கு கவிகி கிராந்ததர்ஷிங்கிற அர்த்தம் ஆமா அந்த தான் எடுத்துக்கணும் கவிஹி கிராந்ததர்ஷினா கிராந்தான வழின்னு அர்த்தம் யாரு நமக்கு ஒரு வழியை காண்பிக்கின்றார்களோ அவர்கள கவிஹின்னு சொல்றோம் சோ இங்க வந்து கவி இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல பித்துக்களுடைய கான்டெக்ட்ல கர்ம கோவிதான்னு அதனாலதான் எடுத்துக்கிறோம் கர்மாக்கள்ல நன்கு ஒரு ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பவர்கள் எது எந்த ஒரு காரணத்தினாலும் அந்த சரீரத்தவா பரோட்சமாக இருக்கக்கூடிய சரீரத்தை வா இருக்கிறதுனாலதான் அவளை நேர பார்த்து அவளுக்கு சாப்பாடு போட முடியாது ஆகையினால நம்ம வந்து சாத்தியப்பகா பித்ருத்தன் என்ன அர்த்தம் ஹவ்யம் ஹவ்யம் கவ்யம் ஹவிஸ் தேவதா உத்திஷிய போடப்படுகின்ற ஒரு திரவியத்துக்கு ஹவிஸ்னு பேரு பித்திருக்களை உத்தேசிச்சு உத்தேசிச்சு போடக்கூடிய வஸ்துக்கு அக்னியில போடக்கூடிய வஸ்துவுக்கு கவ்யம்னு பேரு அதுதான் இங்க கவ்யம் ஹவ்யம் ச விதன்வதே கொடுக்கின்றார்கள் யாருக்கு நேரம் வந்து வாங்கிக்கலங்கிறதுனால அக்னியில அப்படின்னு சொல்லி பித்ருபமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சாத்தியர்களுக்கும் நம்ம அந்த இடத்துல கவ்யம் போடுறோம் ஹவ்யம் போடுறோம் ஓகே ஆத்மசர்க்கம் தம் காயம் பிதரக பிரதிபேதிரே சாத்தியபியா பித்ருபிய கவையோ சித்தான் அர்த்த சிருஷ்டிக்கு போற சித்தான் அந்த அத்தம் ஒரே வேர்டா இருக்கு அந்த இடத்துல தேபியோ தம் ஆத்மானம் அந்த அத் இருக்கு அதை அப்படி பிரிச்சுக்கணும் சஹா சா இங்க வந்து திருப்பியும் பகவான் திரோதானேன இங்க வந்து திரோதானேன்கும்போது அங்க தெரியவே தெரிய மாட்டா சித்தர்களுக்கும் வித்யாதாரர்களுக்கும் என்னன்னா பார்க்க முடியும் பார்க்க முடியுமான ஒரு ரூபம் இருக்கு அவளுக்கு ஆனா அந்தர்தான சக்தி அவளுக்கு இருக்கு மறைத்து இருப்பா இப்ப கூட ஹிமாலயாஸ்லயும் சரி இல்ல திருவண்ணாமலை போனோம்னா அங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாமோ பல சித்தர்கள் இருக்கா நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறோம் இன்னைக்கும் அவர்கள் வந்து அவர்களுடைய சரீரத்தோடயே இருந்துட்டு இருக்கா தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னுலாம் சொல்லறோம் நமக்கு கண்ணுல படல ஏன்னா அவளுக்கு வந்து அந்த அந்தர்தான சக்திங்கிறது இருக்கு அவர்களுக்கு தன்னைத்தானே மறைச்சுக்க கூடிய ஒரு சக்தி அந்த மறைத்துக் கொள்ளும் சக்தி உடையவர்கள் மறைந்து மறைத்துக் ஒரு சக்தியை கொண்டு சகா பிரம்மாவானவர் சித்தான் வித்யாதரான் செய்வ அசரிஜத்து சித்தர்களையும் வித்யாதர வித்தியாதரர்களையும் அசரிஜத்து சிருஷ்டி செய்தார்கள் சிருஷ்டி செய்தார் தேபியகா அவர்களிடத்தில் தம் ஆத்மானம் அந்தர்தானாக்கியம் அற்புதம் தம் ஆத்மானம் அததா சிருஷ்டி பண்ணிட்டு அந்த ஆத்மா அந்த மனோபாவத்தை அந்த சரீரத்தை அவர்களிடத்தில் கொடுத்தார் தேப்பியகா அததாத் அவர்களுக்கு கொடுத்தார் எதை கொடுத்தார் தம் ஆத்மானம் எந்த ஒரு ஆத்மாவை வைத்து எந்த மனோபாவத்தை வைத்து அவர் சிருஷ்டி செய்தாரோ திரோதானம் எனும் அந்த அது எனும் பெயரை கொண்டதாக இருக்கும் அத்புதம் அத்தமாக இருக்கக்கூடிய தம் ஆத்மானம் அந்த சரீரத்தை தேவ்பகா அந்த சித்தர்களுக்கும் வித்யாதரர்களுக்கும் அததாத் கொடுத்தார் சோ திரோதானேன அந்தர்தான சக்தியினால வித்யாதரர்களையும் சித்தர்களையும் அசிரஜத்து சிருஷ்டி செய்துவிட்டு சிருஷ்டி செய்தார் அவர்களுக்கு அந்த அந்தர்தான எனும் பெயரை கொண்ட அத் தம் ஆத்மானம் அந்த பாவத்தை அல்லது அந்த சரீரத்தை அததா கொடுத்தார் ச கிண்ணரான் கிம் புருஷான் பிரத்யாத்மியேன அசிருஜது பிரபு பிரத்யாத்மியேன அசுஜத் பிரபு மாயன் ஆத்மனா ஆத்மானம் ஆத்மாபாசம் விலோகையன் ஆத்மா ஆபாசம் விலோகையன் ஆத்மனா ஆத்மான மாணயன் ச பிரு ஆஹ் பிரத்மியேன கிண்ணராம் புருஷான் அசத்து சோ இங்க பிரபு பிரபுவானவர் தன் அப்படி பார்த்துண்டர் ஆத்மனா தன்னா த தன்னாலேயே ஆத்ம ஆபாசம் தன்னுடைய பிரதிபிம்பத்தை ஆத்மனா மானையன்னு தன் தன்னை அதாவது ஆத்மனா விலோக எண்ணு முதல்ல பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் ஆத்மனா மானையன்னு சோ முதல்ல பாக்குறார் அதாவது பகவான் பிரம்மா என்ன பண்றாருன்னா தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை ஒரு இடத்துல பாக்குறார் அங்க நிறைய ஜலமா இருக்கும் இல்ல ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய ரிஃப்ளெக்ஷனை பாக்குறார் பார்த்த உடனே சோ முதல்ல விலோக எண்ணு ஆத்மனா ஆத்மா ஆபாசம் விலோக எண்ணு ஆபாசகானா அங்க வந்து தன்னை போல இருக்கக்கூடியது எப்படி நம்ம நினைக்கிறோம் நம்மதான் அதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லையே போல இருக்கு ஆத்மா இவ ஆபாசத்தே ஆபாசத்தேனாலே அது போல் தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம் பாசிக்கிறது அது போல பாசிக்கிறது ஆனால் அது இல்லை அது பிரதிபிம்பம் சோ தன்னுடைய பிரதிபிம்பத்தை விலோக எண்ணு பார்த்து விட்டு ஆத்மனா மான என்ன ஆத்மானம் மான என்ன சாரி தன்னைத்தானே வந்து ஒசத்தியாக நினைத்து கொண்டு ஆஹா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு அவரே பிரம்மாவே தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து சொல்றாராம் இது வந்து சிவனும் பண்ணிருக்காரு அவர் தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அது கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகுறாரு அந்த கையில இருக்கிற பாம்பெல்லாம் அப்படி தொட்டா அதை அப்படியே ஆபரணங்களாக மாறுறதா அவருக்கு ஆஹ் ஜம்முன்னு அப்படி அந்த கஜ சர்மாவை வந்து அப்படி தொடர்றாரு அது துக்குலமா மாறுறதா பகவானுக்கு என்ன எல்லாமே முடியுமே பரமேஸ்வரனுக்கு அப்படியே வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிறாரு பார்வதியோட கல்யாணத்துக்கு அந்த சமயத்துல வந்து கண்ணாடிய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாப்பிளை கோலத்துல அவர் தானே இல்லையோ இல்லையோ அதனால அப்படி பாத்துக்கிறாராம் பாத்துட்ட உடனே அந்த ரிஃப்ளெக்ஷன் அவ்வளவு அழகா இருக்கான் அதை பார்த்து சுந்தரான்னு கூப்பிடுறார் உடனே வெளியில வந்து சுந்தரர் வெளில வரார் அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனாரா அதுக்கப்புறம் வந்து அவர் அஹ் பிறப்பெடுத்து அதுக்கப்புறம் அனிந்தத்தை கமலினி நூற்றி ரெண்டு பேரோட அவர் இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் அப்புறமா வருது கதை சோ முதல்ல சுந்தரமூர்த்தி நாயனாரோட பிறப்பே வந்து சிவன் தன்னுடைய பார்த்து வந்து கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே வெளியில வர்றார் அதுதான் வந்து சுந்தரர் அது அஹ் அதே போல இங்க வந்து பிரம்மா எப்படின்னா தன்னுடைய ஆத்மா ஆபாசம் விலோக என்ன தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து விட்டு ஆத்மானம் மான என்ன தன்னை மிக அழகாக நினைத்து கொண்டு பிரத்யாத்மியேன தன்னுடைய பிரதிபிம்பத்தினாலேயே பிரத்யாத்மியேன பிரதிபிம்பேன ஆத்ம ஆபாசம் பாதி சேஷ்டாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அழகா இல்ல சிரக்கம்பாதி சேஷ்டாவா ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு தலையாட்டின்ட்டு அவர் வந்து ஒத்துக்கிறார் தன்னுடைய பிரதிபிம்பத்தை அதனால அந்த பிரத்யாத்மியேன பிரதிபிம்பத்தினால் கிண்ணரானு ச அசரிச்சது கிண்ணர்களையும் கிம்புருஷர்களையும் சிருஷ்டி செய்தார் இது ரெண்டு கணங்கள் இவர்கள் என்னன்னா ஒருத்தர் வந்து அஸ்வமுகி இன்னொருத்தர் அஸ்வசரீரம் அப்படி ரெண்டு பேர் இருக்கா ஆஹ் ரெண்டு கணங்கள் ஆனா அவ வந்து எப்பொழுதுமே ஒன்றாகவே இருப்பார்கள் அதையேவ சம்மானனேன ஒருத்தர் இன்னொருத்தரை எப்பவுமே வந்து அங்கீகாரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப அந்யோன்ய பாவம் ஜாஸ்தி அந்த கிண்ணறர்களுக்கும் கிம்புருஷர்களுக்கும் பிகாஸ் பிரதிபிம்பத்தில இருந்து வந்ததுனால நம்ம என்னைக்குமே இது வந்து என்ன நான் எப்போ இத வந்து இதை இப்ப பாக்குறச்ச எனக்கு என்ன ஒரு பாடமா நான் எடுத்துப்பேன்னா வி ஷுட் ஆல்வேஸ் பி கைண்ட் டு அவர் செல்ஃப்ல நம்ம எப்போ நம்மள வந்து ஒஸ்தியா நினைச்சுக்கிறோம் அதுக்குன்னுட்டு கர்வப்படணுங்கிற அவசியம் இல்ல தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி கொண்டு ஐயோ நான் மோசம் நம்மட்டு டிப்ரெஷன்ல போகிறத விட ஐ எம் ஃபைன் அப்படின்னு நினைச்சுக்கிறது நல்லதுதானே லவ் யுவர் செல்ஃப்னு சொல்றோம் மல்லியோ இந்த காலத்து அந்த மந்த்ரா மாதிரி எல்லாரும் சொல்றாள் அது போல இங்க ஆத்மானம் ஆன எண்ணு தன்னைத்தானே அவர் வந்து நினை சரி அப்படின்னு சிறக்கம் பாதினா அதை ஆட்டி அவர் வந்து ஒத்துக்கொண்டார்

இப்படி அவர் இந்த எந்த மனோபாவத்துல வந்து பரமாத்மா பரமேஷ்டிங்கிறது பிரம்மாவை சொல்றது எந்த ஒரு மனோபாவத்தினால எந்த ஒரு ரூபத்தை வைத்து பிரம்மா இதை சிருஷ்டி பண்ணாரோ அந்த ரூபத்தை கிண்ணறர்களும் கிம்புருஷர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு அதையே அஹ் அந்த ரூபத்தையே அவர்கள் எப்பொழுதும் வந்து அந்த அந்த கர்மபிகி பலவிதமான ஒரு பாடல்களை வைத்து அவர்கள் இது பண்ண அந்த பராக்கிரமத்தை வர்ணனம் பண்ற மாதிரி ஒரு பாடல்களை அவ எல்லாம் நல்லா பேரு அஹ் இதுல எல்லாமோ குமார சம்பவத்துல எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் வரும் பொழுது கிண்ணறர்களுடைய ஒரு கீதம் கேட்கக்கூடிய அந்த ஒரு பரிசரத்துல பகவான் வந்து பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வரும் அதனால கிண்ணறர்கள் எப்பவுமே தேர் வேற அப்சர ஸ்திரீக்கள் வந்து டான்ஸ் ஆடுறா அதுக்கு கிண்ணறர்கள் பாடுவா அங்க வித்தியாதரர்கள்லாம் வந்து வரிகள் எழுதுவா லிரிக்ஸ் எழுதுறவா வித்யாதர வித்தியாதரர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலையில வந்து ஒரு தேர்ச்சி அவர்களுக்கு மிதுனி பூய ஒன்றாக இருந்து கொண்டு அந்த பகவானுடைய ரூபத்தை தே தூ தே அந்த கிம்புருஷர்களுக்கும் கிம்புருஷர்களும் கிண்ணர்களும் கிண்ணரர்களும் பரமேஷ்டினா எது தியக்தம் பரமேஷ்டியான பிரம்மாவினால் பிரம்மதேவரால உருவமானது விடப்பட்டதோ சரீரம் அதாவது எந்த மனோபாவத்துல அவளை சிருஷ்டி பண்ணாரோ அந்த மனோபாவத்தை விட்டர் தியக்தம் தது ரூபம் ஜகுருகு அந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் அதுக்கப்புறம் மிதுனி பூய அவர்கள் இருவரும் மிதுனி பூய ஆண் பெண்களாக சேர்ந்து கொண்டு ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு கபில்லா மாறி காயந்தகா பாடிக்கொண்டு தம் தம்மேவ காயந்தகா ஆஹ் தேங்கரிச்சு இந்த இடத்துல அவ ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமோ ஆனா தேனை எல்லாரும்தான் வரும் காயந்தகாங்கரிச்சி காயந்தகா ஆசன் அப்படின்னு நம்ம வந்து அஸ்தி அந்த வேர்பை எடுத்துக்கணும் அங்க சோ தம்மேவ கர்மபிகி உஷசி கர்மபிகி உஷக்காலத்துல கர்மபிகி அந்த பிரதிபிம்ப ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய ரூபத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்மபிகி தத் பராக்கிரம அணுவர்ணனைகி அந்த பிரம்மாவனுடைய பராக்கிரமங்களையே வர்ணிப்பதை வை வ வர்ணிப்பதனால் உஷசி உஷக்காலத்துல விடையாலையில் மிதினி பூய சேர்ந்து கொண்டு காயந்தகா பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் பிரம்மா பண்ணக்கூடிய செயல்கள் அது மாத்திரம் இல்ல அந்தந்த இந்திரனுடைய செயல்களை பாடுவா ஒரு ஒருத்தருடைய செயல்களை பாடுறா இங்கே இப்பதான் அவ சிருஷ்டி ஆரம்பித்ததுங்கிறதுனால பகவான் அதாவது பிரம்மாதான் முன்னாடி இருக்காருங்கிறதுனால பிரம்மாவனுடைய ஒரு பராக்கிரமத்தை அனுவர்ணனம் பண்ணி அவர்கள் விடியர் காலையில் பாடினார்கள் சோ தேத்து தகுருகு ரூபம் தியக்தம் எது பரமேஷ்டினா மிதுனிபூய காயந்த தம் ஏவ உஷசி கர்மபிகி தம் ஏவங்கிறச்சு தம் அந்த பிரம்மாவையே கர்மபிகி அவருடைய பராக்கிரமத்தை வர்ணிப்பதன் மூலம் காயந்தா பாடிக்கொண்டே ஆசன் இருந்தார்கள் தேகேன வை போகவதா ஷயானோ பகுச்சிந்தையா சர்கே அனுபச்சித்தே குரோதாது உச்சசர்ஜக தத்வபுகு அடுத்தது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு விஸ்தாரமாக போகத்துல அந்த ஒரு கைகால நீட்டின்ட்டு அவர் வந்து இருந்தார் அப்பாடா முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்த உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா சுத்தி பாக்குறார் சிருஷ்டியே விருத்தி ஆகலையே இந்த நம்ம சிருஷ்டி பண்ண இவர்கள் அப்படி அப்படியே என்ன இருக்கா அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருத்து உடனே அந்த சரீரத்தை விடுறாராம் ஆயாசமா உட்காடுறார் அதாவது போகவதா தேகேன பகு சிந்தையா ஷயானா சந்த பிர மாணவர் போகவதா போகம்ங்கரிச்சே இங்க வந்து போகா அப்படின்னா ஆபோக விஸ்தாரான்னு அர்த்தம் ஒரு சொகுசா உட்கார்றதுன்னு சொல்லல அதுதான் போகவதா சரீரேன தேஹேனன்னு அர்த்தம் பாதாதி பிரசரணம் கைகாலெல்லாம் நீட்டிண்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தோட பகவான் வந்து ரிலாக்ஸ்டா உட்கார்றாம் சோ இத்தனை பேர் நம்ம சிருஷ்டி பண்ணிட்டோம் அப்படின்னுடா உக்கார்ந்து அஹ் பகு சிந்தையா பலவிதமாக யோசித்து என்னன்னு யோசிக்கிறார் என்ன ஒண்ணுமே சிருஷ்டியே ஆக மாட்டேங்கிறதேன்னு பலவிதமான சிந்தனையை கொண்டு சயானகா படுத்துக்கொண்டு இருந்தார் அனுபச்சிதே இந்த விருத்தி அனுபிதே சர்க்கேப்தே விருத்தின்னு அர்த்தம் உபச்சயம் அடையிறது ஜாஸ்தி ஆகிறதுன்னு அர்த்தம் அனுபச்சிதம்னா ஜாஸ்தி ஆகாத இருக்கக்கூடிய இந்த சர்க்கம் சிருஷ்டி தனது சிருஷ்டியானது இந்த மாதிரி அனுபச்சிதே சதி அது விருத்தி அடையாமல் இருக்கும் பொழுது இருப்பதை பார்த்துவிட்டு விட்டு கோபத்தோட தான் இருக்கக்கூடிய அந்த போக போகத்தோட இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை விட்டார் தத் வபு உச்சசர்ஜ அந்த சரீரத்தை விட்டு விட்டார் ஏன்னா போக குரோதாதி யுக்தம் அந்த சரீரம் வந்து ரொம்ப ஒரு ஆயாசமா அதாவது ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தோட அவர் உட்கார்ந்து இருந்ததை பார்த்துட்டோ இது என்னன்னா ஒண்ணும் மேல சிருஷ்டி ஆக தனக்கு தானே அவர் வந்து கோபம் வச்சுண்டு இந்த சரீரம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த சரீரத்தை விட்டார் இதெல்லாம் வந்து ஒரு மனோபாவம் யோசிச்சு பாருங்க எவ்ரிபடி நம்மளே வந்து எதுவுமே ஒரு காரியமுமே இருக்கோம் சச்ச இது என்னாம உட்காந்துட்டு இருக்கோமே அப்படி நமக்கு நம்மளே கோச்சுட்டு அடுத்தது ஒரு ஒன் அவருக்கு சுறுசுறுப்பா வந்து சூறாவளி மாதிரி வீட்டுல வேலை செய்யல அதுதான் அந்த மாதிரி பகவானுக்கும் இருக்கலாம் இல்லையோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்டேட்ல இருந்து நம்ம அதை வந்து பாக்கணும் அதுதான் அங்க போகவதா தேகேன ஆஹ் கைகால நீட்டிண்டு இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தோட பகு சிந்தையா ஷயானஹா பல சிந்தனைகளுடன் படுத்து கொண்டிருக்கக்கூடியவராக பிரம்மா ஷயானகா சர்க சர்க்கே தன்னுடைய சர்க்கம் சிருஷ்டியானது அனுபஜிதே சதி விருத்தி அடையாமல் இருப்பதை பார்த்து விட்டு குரோதாது கோபத்தோட அந்த சரீரத்தை விட்டார் ஏன்னா மனுவை அடுத்தது சிருஷ்டி பண்ணணும் மனுக்கள்ல இருந்துதான் உங்களுக்குள்ள பிரஜா விருத்தி ஏற்பட போறது யோ அந்த சரீரம் இப்ப விட்டாரோ இல்லையோ அதுல இருந்துதான் சர்ப்பங்கள் எல்லாம் வருது சர்ப்பங்களினுடைய ஒரு சிருஷ்டி ஏற்படுது ஏ அஹீய்த அமுதா கேசாக அங்க தே அங்க ஜஜிரே சர்பாக பிரசற்பத்தூராஹா போக உரு கந்தராக அமுதா அங்க ஹே அங்கன்னு விதுரரை வந்து அட்ரெஸ் பண்ற மைத்ரேயரிங்க ஹே அங்க விதுரரே ஏ எந்த கேசங்கள் அதாவது யாருடைய பிரம்மாவனிடமிருந்து அந்த சரீரத்தை விடும்பொழுது அவருடைய முடி கேச பாசம் எல்லாம் வந்து அப்படியே அகி எந்த அப்படியே கீழே விழுந்துதோ உதுதோ அந்த கேசங்கள் தான் உங்களுக்கு வந்து அஹிய மாறித்து அது இந்த அஹிஹிங்கரைச்சே அகியந்த அதாவது ஒரு இடத்துல இருந்து அப்படியே விலகிறது சுதம் அதாவது இப்ப விழறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வச்சுட்டு அஹின்னு ஒரு ஜாதி யூஸ்வலி சர்ப்பங்கள் பாம்புகள் பலவிதமான ஜாதிகள் உண்டு இப்ப நம்ம மனுஷியர்களுக்குள்ள பலவிதமான ஒரு மனுஷியர்களினுடைய ஒரு தோற்றங்கள் ரூபங்கள் இருக்கும் அது போல ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு அஹ் கேட்டகரிஸ் இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி பாம்புகளினுடைய உலகத்திலையும் உங்களுக்கு மூன்று விதமான பாம்புகள் உண்டு ஒன்னு அகி இன்னொன்னு சர்ப்பம் இன்னொன்னு நாகம் ஒவ்வொன்னுத்துக்கும் அந்தந்த சர்ப்ப இவரே என்ன சொல்லிடுறாருன்னா சர்ப்ப சித்தாந்தே பிரசித்தகான்னு விடுறாரு சர்ப்பங்களை பத்தி அந்த பாம்புகளை பத்தி அறியக்கூடிய அந்த ஒரு சாஸ்திரத்துல பாத்தோம்னா அதுல வந்து பிரசித்தமா இருக்கும் உங்களுக்கு அதுல பாத்துக்கோங்கன்னு விடுறாரு ஏன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு செயல்கள்னால அவைகளுக்கு வித்தியாசமான ஒரு ஜாத்தியா சொல்றோம் சோ தசில் இது வந்து பஞ்சமி விபக்தி போடுறதுக்காக யூஸ் பண்றது அதனால அமுஷ்மா தேகாத்ன்னு எடுத்துக்கணும் அதை அமுதஹா இவருடைய இந்த தேகத்திலிருந்து எந்த தேகத்தை விட்டாரோ ஐயோ இந்த போகமெல்லாம் வராது வராதுப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி கோபத்தோட அந்த தேகத்தை விட்டாரோ இல்லையோ அந்த தேகத்திலிருந்து தேக ஆத்தியே கேஷாக அஹியந்த அஹியந்த அப்படின்னா பிரச்சுதாக விடுபட்டனவோ எந்த ஒரு தேகத்திலிருந்து நழுவினவோ நழுவருது எது அப்படியே வந்து ஸ்லிப்பரியா இருக்கோ அதுக்கு வந்து அகிஹின்னு பேரு ஏன்னா அது வந்து நழுவருதுன்னு அர்த்தம் அதனால அஹியந்த இது அகயஹா அகிஹி பாம்பு சோ அந்த யாரிடத்திலிருந்து யாருடைய தேகத்திலிருந்து கேசங்கள் நழுவினவோ அகி அந்த அந்த கேசங்கள் தான் தே அகயா ஜாத்தாக ஜக்மிரே அவர்களதான் தான் அகிகளாக பாம்புகளாக ஜக்னிரே பிறந்தன சர்ப்பாக பிரசர்பதா கிரூராக சர்பாகா பிரசற்பத்தகா அப்படின்னா பாதாதி ஆகுஞ்சனைகி பிரச்சலதா அமுஷ்மாது சர்பாகா ஜாதாகா இந்த பாதங்கள்லாம் வந்து அப்படியே அது ஆகுஞ்சதான்னா அதை வந்து சுருக்கி அப்படி நம்ம வந்து பண்றோம் இல்லையா எந்த பாம்பு வந்து அஹ் அதனுடைய உடம்ப கால்கள் அதாவது கால் கிடையாது பாம்புக்கு ஆனா அதனுடைய பின்பகுதியை வந்து சுருக்கி சுருக்கி அது நகர்றதோ அதுக்கு வந்து சர்ப்பன்னு பேரு சர்பன்னு அது என்ன பண்றதுன்னா அது அது வந்து காலால அப்படி தன் வந்து ஆகுஞ்சனம் ஆக்குஞ்சனம்னா சுருக்கி கொண்டு சுருக்கி கொண்டு அது முன்னாடி நகர்றது கிராலிங்னு பேரு அந்த கிராலிங் மோஷனோட போகக்கூடியதுக்கு சர்பகான்னு பேரு அது சர்ப்பங்களாக ஜக்னீரே பிறந்தன பிரசற்பத்தக அதாவது அஹ் அங்கும் இங்கும் சலனமாகி அந்த பாதம் முதலியவைகள்லாம் சுருங்கும் பொழுது அதிலிருந்து உண்டான ஒரு சிருஷ்டியானதுதான் சர்பங்கள் சிருஷ்டி அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நாகாகா போக உருகந்தராகா நாகங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடியது இந்த கிங் கோப்ரா மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தான் நாகங்கள் அவைகளுக்கு இந்த குரூரங்கிற பதம் அட்ஜெக்டிவா போகணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் குரோத யோகா ஓ சர்வே குரூராகாங்கிற ஓகே சர்வேச்ச ஏதே தத் குரோத யோகாத்து குரூராகா சோ எல்லாமே க்ரூரங்களாக இருக்கு அகியும் சரி சர்ப்பமும் சரி நாகங்களும் சரி ரொம்ப க்ரூரமான ஜந்துக்களாக இருக்கு ரொம்ப குரூவல் அனிமல்ஸ் இதெல்லாம் இந்த நாகாக என்ன அர்த்தம் இப்போ நாகாங்கிறதே ந அ க இந்த மூணு எழுத்துக்கள் அந்த இடத்துல இருக்கு அகஹான ந கச்சதி இத்தி அகஹா செல்வதில்லை அதாவது ஸ்தாவரமா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் அகஹான்னு சொல்றோம் அகஹான விரக்ஷம்

அகாக ந பதிர் நெவர் விதவுட் எனி தே ஆர் மூவ்மெண்ட்லி மூவிங் அண்ட் அதி அதிவேக ரொம்ப ஸ்பீடோட நகருமா அந்த நாகம்ங்கிறது மேலும் ஜாத்தத்துவாது போகேன பனேன உருகு விஸ்தரா கந்தரஹா அதனுடைய தோள்பட்ட எப்படி இருக்கும்னா இந்த நாகப்பாம்புனுடைய தோள்பட்ட கந்தரகா கந்தரான கழுத்து அல்லது தலை இவைகள் கழுத்து இவைகள்லாம் எப்படி இருக்கும்னா போக உரு ரொம்ப பெரிய ஒரு ஹுட்டோட இருக்கும் அது போகன்னாலே அந்த பாம்புனுடைய படத்துக்கு போகன்னு இன்னொரு பேர் ங்கிறதுக்கு அனுபவம் என்ஜாய்மென்ட் ஒரு அர்த்தம் இங்க வந்து கைகால்லாம் விரிச்சுட்டு போகவத்தான்னு சொல்லும் பொழுது அப்படியே ஜாலியா அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சரீரம்னு எடுத்துடணும் இங்க வந்து போகான்னா பாம்புக்கு சொல்லும் பொழுது போகங்கிறது பணம் அதனுடைய படம் அந்த படத்துடன் கூடின உரு கந்தரகா ஒரு பெரிய கழுத்தோட இருக்கு அந்த பாம்புங்கிறது எப்பொழுதுமே சோ அதுதான் நாகபாம்பு சர்ப்பக்கும் அஹிக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய படம்ங்கிறது கிடையாது அதுதான் தேஷாம் அவாந்தர சர்ப்ப சர்ப்பசித்தாந்தே பிரசித்தான்னு ஒரு ஸ்ரீதர சுவாமி இத போய் நம்ம சர்ப்பித்தாந்தத்துல படிச்சுக்கலாம் அதனால யோ அஹி அந்த அமுத கேசா அகய தே அங்க ஜக்கிரே சர்பாக பிரசர்பத கிரூராஹ நாகாஹ போக ஊரு கந்தரா ச ஆத்மானம் மன்யமான கிருத கிருத்தியம் இவ ஆத்மபூ ததா மனோன் சசர்ஜ அந்தே மனசா லோகபாவனா லோகபாவனானு அடுத்தது தன்னைத்தானே கிருத கிருத்தியம் இவ ஆத்மானம் மன்னியமான தான் செய்ய வேண்டியதை விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவருக்கு எண்ணம் அவருக்கு மனசுல வந்துருத்தும் சோ சகா அந்த ஆத்மபூகூ பிரம்மாவானவர் ஆஹ் ஆத்மா அதாவது ஆத்மாவிலிருந்து பிறந்தவர் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து பிறந்தவர் ஆத்மபூஹு ஹி ஹி வாஸ் ஜஸ்ட் கிரியேட்டட் ஃப்ரம் ஆத்மா பரமாத்மாவிலிருந்து பிறந்தவர்ங்கிறதுனால பிரம்மாவுக்கு ஆத்மபூஹுன்னு பேரு சஹா அந்த ஆத்மபூஹு பிரம்மதேவர் ஆத்மானம் தன்னைத்தானே கிருதகிருத்தியம் இவ மன்னியமான கிருதகிருத்தியம் செய்ய வேண்டியதை செய்துவிட்டதாக நினைத்து கொண்டு மன்யமான நினைத்துவிட்டு ததா அப்பொழுது லோக பாவனானு மனசா சசர்ஜ தன்னுடைய மனதினால் லோக பாவனான் இந்த லோ அஹ் உலகத்தை பாவிக்க கூடியவர்களாக இருப்பவர்கள் மேனிஃபெஸ்டோ பண்ணக்கூடியவர்களாக லோகம்ங்கிறச்சே பிரஜைகள் பிராடி மேனிபெஸ்ட் மனுக்களை சசர்ஜ சிருஷ்டி செய்தார் கடைசியில் சோ அந்தே ஆர் இவ் இல்லைன்னா இந்த அந்தே மனசா ரெண்டுத்தையும் முந்தின லைனோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்தே கடைசியில் மனசா மனதினால் கிருத இவ செய்ய வேண்டியதை செய்துவிட்டதாக ஆத்மானம் தன்னைத்தானே நினைத்து கொண்டு சக ஆத்மபூகு அந்த பிரம்மாவானவர் ததா அப்பொழுது லோக சசர்ஜ உலகத்தை சிருஷ்டி பண்ண போகின்றவர்களான மனுவை சிருஷ்டி செய்தார் அதாவது உலகத்தை பிரஜைகளை உலகத்தில் இருக்கும் ஜனங்களை சிருஷ்டி செய்ய போகின்றவர்களான லோகம் பாவயதி ி அல்லது அவளை மே உ அப்பேற்பட்ட மனுக்களை அவர் சிரிசெய்தார் ச ஆத்மானம் மன்னியமான கிருத கிருத்தியம் இவ ஆத்மூ ததா மனோன் சசர்ஜாந்தே மனசா லோகபாவனான் தேபிய சோ அத்தியசர்ஜி புறம் புருஷம் ஆத்மவான் தான் திருஷ்டுவா ஏ புரா சிருஷ்டாக பிரசம் பிரசசம் சுகு பிரஜாபதிம் தேப்பியா அவர்களிடத்தில் தன்னுடைய அந்த ஸ்வீயம் புறம் புருஷம் ஆத்மவான் அத்தியசிரஜத் அத்தியசிரஜத்துன்னு கொடுத்தாருன்னு அர்த்தம் ததவ் ததௌ தன்னுடைய அந்த சரீரம் எந்த ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு புருஷாக்காரமாக இருக்கக்கூடிய புறம் தேகம் அதனால்தான் புருஷாங்கிறதுக்கே புரிஷேத்தேன்னு சொல்றோம் இல்லையா புகுன சரீரம் அர்த்தம் சோ அந்த உருவத்தை தன்னுடைய புருஷம் புறம் புருஷகாரமாக இருக்கக்கூடிய அதாவது மனுக்களை சிருஷ்டி செய்ததான அந்த தேபியாக அந்த மனுக்களிடத்தில் ஆத்மவான் சகா ஆத்மவான்னு தன் திரு ஒரு மனோ நிகிரகத்தை உடையவர்னு அர்த்தம் பிரம்மா பிரம்மா மனோ நிகிரகத்தை உடையவரான அந்த பிரம்மா ஸ்வீயம் புருஷம் புறும் புறம் தன்னுடைய புருஷாக்காரமாக இருக்கக்கூடிய அந்த தேகத்தை தேபியா அத்தியசிரத் அவர்களிடத்தில் கொடுத்தார் ததௌ புரா சிருஷ்டாக எந்த மனுக்கள் முன்பு சிருஷ்டி செய்யப்பட்டார்களோ அந்த மனுக்களை திருஷ்டுவா பார்த்துவிட்டு பிரஜாபதி பிரசம் பிரசசம்சு பிரஜாபதியை போற்றினார்கள் அந்த மனுக்கள் என்ன பண்ணான்னா ஒவ்வொரு அந்த தேகத்தை பார்த்துவிட்டு இந்த தேகம் தான் நம்மளை சிருஷ்டி பண்ணித்தான்னு சொல்லி அந்த பிரஜாபதியை போற்றினார்கள் அல்லது தான் திருஷ்ட் வாங்கும் பொழுது அஹ் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரை பார்த்து விட்டு அந்த மனுக்களையே தன்னைத்தானே பார்த்து விட்டு மனுக்கள் எல்லோருமே பிரஜாபதியை போற்றினார்கள் போற்றினார்கள் பிரசசம்சுகும் பிரசம்ச பண்ணா சோ அவர்களை சிருஷ்டி செய்த தன்னுடைய சரீரத்தை விட்டார் விட்ட உடனே அந்த சரீரத்தை பார்த்துட்டு இவர்கள் அல்லது தன்னைத்தானே அந்த பார்த்துட்டு அவர்கள் எல்லோருமே பிரஜாபதிய போற்றினார்கள் என்னன்னு போற்றினார்கள் அஹோ ஏதத் ஜெகத் சிரஷ்டா சுகிருத்தம் தே கிருதம் பிரதிஷ்டிதா கிரியாக எஸ்மின் சாக்கம் அன்னம் அதாமகே இது அடுத்த க்ரா பார்க்கலாம். வாகீஷா எஸ் வதனே லக்மீர் வட்சசி தம் ஆய்விம்ஹம் அஹம் பஜே